வெல்கம் டு நம்ம சேனல்ல இருந்து உங்கள் கணேஷ் உங்கள் ரீனா. சோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கான வீடியோ. ஆக்சுவலா நீ சென்னையில போயிட்டு வந்திருக்காங்கன்னா எப்படி இருந்துச்சு சென்னையெல்லாம்? ஆமாம், அதான் அன்றைக்கி டிலே ஆயிடுச்சு போடுறதுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக போச்சு. என்ன என்ன மக்கள் வந்து சென்டரில் மீட் பண்ணோமா, ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா நிறையா பேர் வந்து வெயிலில் நிற்கிறாங்க. இப்போ சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன்னா ஒரு அந்த ஒரு கொட்டகையா, அது பேர் என்ன, தார்ப்பாய், அந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ் வரவங்களுக்குலாம் சைடில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப வரிசையாக நிற்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சென்னை மக்கள் வந்து வேற லெவல், ரொம்ப லவ் கேரிங் வந்து பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. முக்கியமாக கால் அடிபட்டதெல்லாம் ஞாபகம் வச்சு கேட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சென்னை மக்களுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. போயிடலாமா? இப்போ வந்து வளவலன்னு இழுக்காமல் டைரெக்டாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் கிராஷ் கோர்ஸ் வந்து மெயின்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து நிறையா பேர் ஐபிபிஎஸ் கிளர்க் கிராஷ் கோர்ஸ் மெயின்ஸ் மட்டும் படிக்கணும் அப்படின்னு கிடையாது, பிஓ எக்ஸாம் வருது இல்லையா, ஐபிபிஎஸ் பிஓ, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் டாபிக் வைஸ் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக எடுக்க போகிறேன். டேட்டா சயின்ஸ் டிஏ எல்லாமே எடுக்க போகிறேன். சேம் இவங்களும் மேமும் எடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸ் டேக்கு ஆஃபரும் போட்டிருக்கோம், மெகா லவி கிராஷ் கோர்ஸ்க்கும் மார்க் டெஸ்ட்டுக்கும். சரி போயிடலாமா? போயிடலாம் மக்களே. அதாவது எதுக்கு எடுத்துட்டோம், ஒரு புள்ளி விவரம் என்னன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 268 இனிஷியலாக சொன்ன வேகன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே 843 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபைனல் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1294 வேகன்சி ஃபைனலாக வந்து வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா எக்ஸாமை முடிச்சுட்டு மெயின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் போடுறப்ப வேகன்சியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணது ஒரு நம்பரு, அதுக்கப்புறம் 843, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 67.5 வந்து கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ நாம் என்ன ப்ரெடிக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் மக்களே. ஒரு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இன்னும் வந்து அவங்க வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணலை, என்ஆர் தான் ஸ்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறையா பேங்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் அனில் அகர்வால் சார், நிறையா பேர் அவங்க சொல்கிறது, அவங்கள்ட்ட நான் கேட்டோம், சொல்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்ம வந்து அதை வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சதை வச்சு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப், இப்போ அதாவது இனி வரப்போகிறது நிறையா கூட வரலாம் பண்ணலாம், ஆனால் இப்போ இருக்கிறத வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 70 74 வரைக்கும் தான் கட் ஆஃப் இருக்க போகுது மக்களே. 70 74 தான் இருக்க போகுது. ஸோ அப்போனா நான் கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னா பயப்படாதீங்க. போன வருஷம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஐபிபிஎஸ் கிளர்க்கில் நான் 90 போட்டேன், நான் 95 போட்டேன் அப்படின்னு சொன்னேன், எல்லாருமே ஃபெயில். உண்மையிலே உண்மையிலே 90 போட்டேன், 95 போட்டேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு உங்கள் சப்ஜெக்ட் இங்கிலீஷ்லையா ஏபிசிடி அடிச்சு விட்டாருங்க போல, அதெல்லாம் ஃபெயில். ஆனால் வெறும் நான் 63 தான் போட்டேன், 62 தான் போட்டேன், இவங்கெல்லாம் அபோவ் 67 போட்டு கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த அக்யூரசி மேட்டர், ஒரு தம்பியோ இல்லை நான் சொல்றது இங்கிலீஷில் குத்தி விட்டு வர்றாங்க, மாட்டி கூட ஓரளவு போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு மக்கள் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இப்போ கேட்ட வரைக்கும் ஓரளவுக்கு. அதான் ஸோ பயப்படாதீங்க, நான் வந்து அக்யூரசியோட மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ தம்பியோ தங்கச்சிகளோ ஒரு 65 போடுறீங்க, ஒரு 62 போடுறீங்க அப்படின்னா கூட உங்கள் ரா மார்க்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்துடும். ஏன்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணால் உங்க கிரேஸ் மார்க் மாதிரி, கிரேஸ் மார்க் நான் கரெக்ட் தானே, கரெக்ட் தான், 4-5 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால எனக்கு அக்யூரசி இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க, ஒரு 65 மேலே நான் நல்லா போட்டிருக்கேன் அப்படின்னா கூட தாராளமாக படிங்க, 62 போட்டால் கூட தாராளமாக படிங்க. நாங்கள் ப்ரெடிட் பண்ண கட் ஆஃப் 72-74, ஒரு வேலை சான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கட் ஆஃப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகும். ஸோ இப்போ நடந்த வேகன்சி, இப்போ நடந்த எக்ஸாமுக்கு, இப்போ எழுதின லிஸ்ட் ஆஃப் பீப்புளை வச்சு இப்போ நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் 72-74. ஸோ இந்த வீடியோ வந்து நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு படிக்கிறதா, மெயின்ஸுக்கு படிக்கிறதா, பிஓக்கு படிக்கிறதா அப்படின்னு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், அதை பற்றி ஒரு கிளியராக ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. திருப்பியும் டீச்சர்ஸ் டே விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. எல்லாருக்கும் டீலாம் தரமாட்டாங்க, டீச்சர்ஸ் டே தான் விஷ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் டே விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. அதாவது நான் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு டீச்சர்ஸாக இருக்கணும்னு நான் நினச்சி இந்த ஃபீல்டுக்கு வரலை, சும்மா நமக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவோம். ஆனால் டீச்சர்ஸ் தான் சொல்கிறாங்க, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட, ஒரு
ஒரு ஏதோ ஒரு வீட்டு பையன் மாதிரி நான் தெரிஞ்சதை ஒரு ஜாலியா ஒரு கொலாக்கிய லாங்குவேஜா அப்படிதான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அது முக்கியமா என்னன்னா அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களோடதெல்லாம் மக்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே ஒரு டீச்சர் மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீட்டில் இருக்க ஒரு அண்ணன் மாதிரி அண்ணா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குண்ணா, இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குண்ணா, கண்டிப்பா இந்த மாதிரி மக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி நாங்கள் தொடர்ந்து இருப்போம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாலும். சரியா, நாங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பொலைட்டாக தான் இருப்போம், அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. டீச்சர்ஸ் டே விஷ்பன் எல்லாத்துக்கும் திருப்பி நன்றி, பை பை. மக்களே, ஆலு போர்டில் நம்மளோட டெஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கேஆர் லாஜிக்ஸில் ஆலு போர்டோட டெஸ்ட் பேக்கேஜ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கேஆர் கோட் அங்கே விட இங்கே அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். தேங்க்ஸ், பை பை.